வணக்கம். மகாசக்தியில் ஆத்ம ஒளி பாகம் எட்டில் ஆன்மீக உரையாளர் திரு வி ராஜாராமன் அவர்கள் மனம் ஒரு குரங்கு என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். ஒரு குரு சிஷியர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த ஆசிரமத்தில் அஞ்சாறு குரங்குக தோட்டத்தில் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. சாமி சாமி, ஏன் சாமி நம்ம மனசை குரங்கு மாதிரின்னு சொல்கிறாங்க? நம்ம மனசும் குரங்கு மாதிரி ஒரு ஆசைக்கும் இன்னொரு ஆசைக்கும் தாவிக்கிட்டே இருக்குதுல்ல, அதான் அப்படி சொல்கிறாங்க. மனுஷ மனசு சாதாரண குரங்கு மாதிரி இல்லைப்பா. ஒரு குரங்குக்கு தேல் கொட்டி அதே குரங்கு பிராந்தியும் குடிச்சிட்டு அதே குரங்குக்கு பேயும் பிடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? அதை விட மோசமானது மனுஷ மனசு. அப்போ சாமி, குரங்கு மனசு மனுஷ மனசை விட பெட்டர்னு சொல்கிறீங்க. கரெக்டாக சொல்கிறீங்க சிஷியர்களே, கரெக்டாக சொல்கிறீங்க. ஆனால் அந்த குரங்கு மனசு தான் தங்கிட்ட இருக்கிற தெய்வசக்தியை வெளிக்கொண்டு வர முடியும். அதான் மனுஷனும் தெய்வமாகலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. ஹனுமனை பார்த்துக்கிட்டிங்கன்னா உருவத்தில் குரங்கு, ஆனால் உள்ளத்தில் பெரிய ராமபக்தர். ராவணன் மிகப்பெரிய படித்தவர், ஆனால் உள்ளத்தில் ஒரு பெரிய அரக்கன். ராமர் பிறந்ததுலேருந்து மனித உருவத்தில் இருந்தாலும் கடைசி வரைக்கும் தெய்வமாகவே வழிகாட்டிட்டு போனார். ஆக எல்லாம் இந்த மனசு பண்ணுற வேலை தான்ப்பா. குரங்கு மனசை கட்டுப்படுத்த தான் கடவுள் புத்தியை கூட கொடுத்து விட்டுருக்காரு. ஆனால் அந்த புத்திக்கு ஞானங்கிற உணவு கொடுத்தாதான் மனசுங்கிற குரங்கு அதை கட்டுப்பட்டு இருக்க முடியும். ஆன்மீகம், யோகா இதெல்லாம் மனசை நம் புத்திக்கு கீழ் கொண்டு வர வழிகாட்டிகள் ஆகும். மத யானையை அடக்க அங்குசம் இருக்குது. அகம்பாவ மனசை அடக்க ஞானங்கிற வேல் முக்கியம்பா. தன் மனசை ஜெயிச்சவங்க தான் உலகை ஜெயிக்க முடியும். மனசை நம்ம ஆட்டி படைக்கிற வரைக்கும் நமக்கு துன்பம் மட்டுமே மிஞ்சும். புத்தியை தீட்டி மனசை அடிமைப்படுத்தினால் மட்டுமே இந்த சம்சார வாழ்க்கையில் சுகத்தை காண முடியும். ஆன்மீக அறிவு ஒன்றால்தான் மனிதனின் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும்பா. ஆசைகள், அறியாமை, பயம், கோபம், பொறாமை, மன அழுத்தம், படபடப்பு, சுயநலம் இவையெல்லாம் புத்துநோயை விட பயங்கரமானதுன்னு ஞானிகள் சொல்கிறாங்க. பக்தி, ஞானம், சேவை மூன்று மருந்துகள் தான் இந்த மனப்பிரச்சனைகளுக்கு இருக்குது. முதல் உதவியாக மூச்சு பயிற்சியும் தியானம், கோவில் வழிபாடு என்னும் கொடுத்துருக்காங்க. சில ஸ்பெஷலிஸ்ட் ஆன்மீக மருத்துவர்கள் ஆத்ம விசாரங்கிற ஒரு முறையை கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம மனப்பிரச்சனைகள் நிறைய குறையுதுப்பா. நான் இந்த உடம்பு என்று தான் நம்மளை பல பேர் தப்பாக அடையாளப்படுத்தி கொண்டு வாழறோம். இல்லாட்டி நம் சொத்தோட, செய்யும் தொழிலோட, உறவுகளோட நம்ம அடையாளப்படுத்திக்கிட்டு வாழறோம். இதுதான் அறியாமல் என்ற நோய்க்கு காரணங்கிறாங்க ஞானிகள். நான் என்பது அழியாத இறைசக்தி என்பதுதான் உண்மை. நான் என்னையே யாருன்னு தெரியாமல் கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடிச்சிடுறேன்ப்பா. இப்போ இதுதான் பல கஷ்டங்களுக்கு காரணம். மனதை கட்டுப்படுத்த முடியாமல் போகிறதுக்கு காரணம் நான் இந்த உடல், மனம் என்ற தப்பான அடையாளப்படுத்தி வாழும் முறைதான். ஈகோன்னு அடிக்கடி சொல்கிறோமே, அது இந்த தப்பான அடையாளப்படுத்தலால்தான் ஏற்படுதுப்பா. எட்ஜிங் காட் அவுட் அப்படின்னு அர்த்தம். அறியாமை இறைவனை உணர விடாமல் விரட்டி அடிக்கிறது. போர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, துறைமுகம்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் பி வந்து பொசஷன், உடைமைகள். ஆப்ளிகேஷன், கடமைகள். ரிலேஷன்ஷிப், உறவுகள். டிரான்சாக்ஷன், வகிக்கும் பதவிகள். இவற்றின் மீது உள்ள பற்று தான் நம் மன அமைதியின்மைக்கு காரணம். பற்றில்லாமல் ஒரு கேர்டேக்கர் போல இவற்றை பராமரித்து வாழ வேண்டும். அதுதான் மனக்கட்டுப்பாடு, வைராகியம். கடமைகளை இறைவன் கையில் ஒரு கருவியாக இருந்து செய்யணும். நான் செய்கிறேங்கிற ஈகோ கூடாது. உடைமைகளை மற்றவர்களின் நலனுக்காக பாதுகாவலனாக இருந்து பராமரிக்க வேண்டும். உறவிகளிடம் பாசம் காட்டலாம், ஆனால் பந்தப்பட்டு விடக்கூடாது. இதைத்தான் அட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் ஒரு கெஸ்ட் மாதிரி இருந்துட்டு போயிடணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு துறவியர் வெளிநாட்டுக்காரர் ஒருவர் பார்க்க வந்தார். ஆசிரமத்தை சுற்றி பார்த்துட்டு, என்ன சாமி, ஒரு ஃபர்னிச்சர் கூட இல்லை, ஒரு டேபிள் இல்லை, நாற்காலி இல்லை, உட்கார்றதுக்கு ஒரு காட் கிடையாது. துறவி கேட்டார், நண்பரே, நீங்கள் இந்த ஃபர்னிச்சர் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டார். அதுக்கு வெளிநாட்டுக்காரர் சொன்னார், நான் ஒரு கெஸ்ட், அதான் கெஸ்ட்டாக வந்திருக்கேன். அதுக்கு ஞானி சொன்னார், நானும் இந்த உலகத்தில் ஒரு கெஸ்ட்டாக தான்ப்பா வந்திருக்கேன். வேறொரு தலைப்பில் ஆத்ம ஒளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.